ஆப்பிள் ஆப்பிள் மெதுவா கூப்பிட்டா பாக்குறவங்க எல்லாம் உன்னத கூப்பிடுறேன்னு தப்பா நினைச்சுப்பாங்க. கொஞ்சம் இருந்து வாயா. சரி. நம்ம நானே போற நீ பின்னாலே வர வரியோ. யோ எதிரியா என் பின்னாலே வாயா. இதோ வந்தேன். அது சொல்லியா நான் என்ன சொல்றேன்னா வீட்டுக்கு போ நேரமாச்சின்னு சொல்றேன் நீ என்னடா அண்ணா வீட்ல யார் யார்க்கா அப்படிங்கற நான் உன்ன போனு தான் சொல்றேனே தவிர உன்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசே இல்ல தெரியுமா தெரியுமே அதனால தான் நானு வீட்டுக்கு போக மாட்டேங்கற தெரியும் தெரியும் நல்லா தெரியும் என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் இரியா டேய் டேய் நீ வாங்க என்ன வேலை இது விளக்கு அணைக்க தான போற இது சரிப்பட்டு வராது சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதா யோ யோ நான் மட்டும் என்ன வேண்டாம் நான் சொல்றேன் சரி நாளைக்கு அண்ணனை பார்த்து பொண்ணு கேட்ற வேண்டியதா போச்சுடா அண்ணனா அதே எங்க வீட்ல இருக்கு திருடிப்ட ஜெயில்ல எல்லாம் இருக்கு என்னது ஜெயிலியா யோ என்னைய அப்படி பாக்குற உனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கான்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு யோ உனக்கு இப்படி ஒரு மச்சா வர போறா நினைச்சால சிரிப்பா இருக்கியா சிரிச்சே கொல்லுவியே என்னப்பா ரொம்ப நாளா காணுமே வழக்கம் போல மாமியார் வீட்டுல இருந்தானா கமலரா நான் இன்னைக்கு ஜெயில இருந்து வந்திருக்கேன் யாரா அது சிரிக்கிறது அது ரொம்ப நேரமா கேக்குதுப்பா அது யாரா அது பட்டத்துல இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது சரி 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 நேர்மாச்சியா என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துறியா நிஜமா தான் சொல்றியா என்ன அப்படிலாம் பார்க்காதயா போலயா சரி வா அண்ணே இவன் அவன் அண்ணன் அண்ணன் அங்க கம்பி எண்ணிட்டு இருக்கான் உனக்கு காரணம் கேக்குது டேய் பலூன் கார பைல முதல்ல ஏன் மேல கை வச்ச இப்ப என் தங்கச்சி மேலே கை வச்சிட்டியா மாவனே கஸ்தூரி துலுக்கானா என்னடா டாக்ஸி கொண்டாடா சரிண்ணா சாஞ்சி உட்காந்துக்கிறியாமா மெதுவா உட்காருமா மெதுவா அம்மா அந்த ஆளு எங்க அண்ணா மறந்து வாங்க போயிருக்காமா ஜோரம் குறையவே இல்லையே சூடா கஞ்சி வச்சிருக்கேன் போய் கொண்டு வரட்டுமா உங்களுக்கு ஏமா சிரமம் நாளைக்கு எனக்கு ஒண்ணுனா நீ வரமாட்டியா இருமா போய் கொண்டு வர அம்மா அம்மா கஞ்சி சூடா வேணுமா இல்ல ஆத்தி கொண்டாடட்டுமா ஆத்தியே கொண்டாமா வாங்கிட்டே போங்கம்மா ஐயோ
போட்டாங்களே பாத்தீங்களாயா? ஆள காணோம் இல்ல ஆஸ்பத்திரியில போய் விசாரிச்சு பாருமா. ஓடிட்டாளா? ஓடு காலி. உலகத்துல அவ என்ன மூலையில இருந்தாலும் புடிச்சிட்டு வரேன். இந்த இத புடி. மரியாதை காலுக்கும் சேர்த்து போத்து எது தெரிஞ்சாலும் பிடிக்கிறானுங்க. கொஞ்சிருங்க சாமி. ஏன் தீர்க்க ஆயுளையும் சுபிட்சமான எதிர்காலத்தையும் அந்த ஆஞ்சநேயர் தரணும்னு வேண்டிட்டு இந்த கிரீடத்தையும் தலையில வச்சு நல்லா அழுத்துங்க. இது கிரீடம் இல்ல சடாரி. ஏதோ ஒண்ணு வச்சு அழுத்துங்களே. படமால எப்ப சாத்த போறேன்? நினைக்காம சாத்த போறேன். நகர நகர் வந்துரு வந்து சடாரி ஆந்தர வந்துரு. ஐயோ சடாரி காணுமே. நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாறேன். நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாறேன். நான் முன்னாலே போறேன், பின்னாடி வாறேன். சீக்கிரம் ஓடி முன்னாடி பண்ணுக்குள்ள ஊட்டியா அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஆமாண்டா இதை உரிச்சுட்டா என்னது இந்த பைனாட்டுவா நான் இருக்கிறப்ப ஏ ஏரியாவிலேயே கலாட்டாவா? கேச பைன்ல ஏத்திட வேண்டியது. என்னது கோயில்ல சடாரிய காணலையா? நான் கவனிக்கிறேன். ஓகே ஓகே பைனாட்டுவான். எஸ் சார். இந்த அனுமார் கோவில்ல இப்பதான் போச்சு டாக்டர் கிருஷ்ணன் வைத்தியம். புரட்டி பார்த்தா யாருன்னு தெரியுமா? நீ என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியாது. டேய் தள்ளுற தள்ளடா. ஐலேசா 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 ஈர துணியோட இப்படியே நின்று இருக்கியம்மா. நான் கோயில சாத்திட்டு போனோம். தேங்காய் பழம் வாங்க கூட எங்கிட்ட காசு இல்ல சாமி. கடவுள் அதெல்லாம் கேக்குறது இல்லம்மா, நம்ம குறைகளை கேட்கத்தான் இருக்க. உனக்கு என்ன வேணும்? அந்த ஆளு அந்த ஆளு நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் சாமி. என்னம்மா பேரு?
ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாத்ரூம்ல பாடிட்டே குளிக்க கூடாதா? அதே ஐயோ. ஏய், நில்ல, நில்ல. ஏன் பயப்படுற? இல்லையே. ரோட்ல அடிபட்டு அனாதையா கிடந்த உன்னை நான் தான் கார்ல தூக்கி போட்டு கொண்டாந்தேன். நன்றிங்க. டாக்டர் வரவழைச்சி காயத்துக்கு மருந்து போட்டு குணப்படுத்தி வச்சேன். ரொம்ப நன்றிங்க. நன்றிய சுபத்தை பார்த்து சொன்ன எப்படி? என் முகத்தை பார்த்து சொல்றது? பார்க்க முடியலையே. ஏன் அவ்வளவு அசிங்கமா இருக்கேன்? சரியா பார்க்காம அப்படி எல்லாம் சொல்லலாமா? முதல்ல நீங்க அந்த டவலை எடுத்துட்டு. எடுத்துட்டேன். நான் அப்படி சொல்லல. டவலை எடுத்துட்டு புடவையை கட்டிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன புடவையே இல்லையா? கடையே இருக்கு. அடா, என்ன பார்த்து புடவை கட்டிட்டு வர சொன்ன மொத ஆம்பளையே நீதாயா? என்னவா கால்ல குத்துன முள்ள எடுத்துட்டு சொல்ல விட்டுதானே சந்தோஷப்படுற மாதிரி? உடம்புல இருக்கிற டவல் எடுத்துட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு குஷியா ஒரு குரல் வரா. டவலோட வந்தா இப்ப எப்படியோ கைகுட்டையோட வா. பப்பாட்டி மக சொகுசுதா. என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்ததுனால தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். ரோட்ல அடிபட்டு கிடக்குறவங்க எல்லாம் கொண்டு வந்தா இந்த பங்களா தாங்காது. சித்தோட கிராமமே உன் அழக பத்தி எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கும். தள தளர்னு இருந்த நீ ஏன் இப்படி தளர்ந்து போயிட்ட? சீனா தானா செத்த உடனே எங்களால அந்த ஊர்ல இருக்க முடியல. எங்க பேர்ல இருந்த சொத்தையெல்லாம் வித்துட்டு நானும் அம்மாவும் இங்க வந்துட்டோம். இங்க சோவண்ணா நாவண்ணா மாவண்ணான்னு மந்த மந்தையா கூட்டம். அம்மாவால சமாளிக்க முடியல. நானும் சந்தைக்கு வந்துட்டேன். தம் பேரை பொண்ணு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை வந்த உடனே அம்மாவும் இறந்துட்டாங்க. தாய போல புள்ள நூல போல சேலன்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. உங்க ஐயான்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஊர் கோயில்ல களையே இல்லை. அவர் சாகும்போது கூட நீ அவர் பக்கத்துல இல்லையாமே. தயவு செய்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாத. நான் பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு யந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நில்லு,
நம்ம ஊர்க்காரன் நல்லவன். நான் சொல்றபடியெல்லாம் நீ நடந்துக்குவேங்கிற நம்பிக்கையில தான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன என்ன செய்ய சொல்ற? சொல்றேன், வரியா? கூச்சப்படாம வா. ஓகே. சொகுசு என்னது? ரத்தனம், பசிக்குதுன்னு பல பேர் பணத்தோட என்கிட்ட வருவாங்க. அவங்க திருப்திக்கு நான் பரிமாறுவேன். வேக வேகமா சாப்பிட்டுட்டு பசி அடங்குனதும் பறந்து போயிடுவாங்க. ஆனா பரிமாறினவளுக்கு பசிக்குமேன்னு ஒருத்தர் கூட நினைச்சது கிடையாது. இனிமே ஏன் பசிக்கு விருந்து வைக்க வேண்டியது உன் வேலை. உனக்கு எந்த குறையும் இல்லாம இனிமே நீ இங்கேயே இருக்கலாம். எழுந்துரு. அப்படின்னா என்ன உனக்கு வப்பாட்டானா இருக்க சொல்றியா? இது என்ன புது வார்த்தை? ஆமா, ஆம்பளை பொம்பளைய வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் வப்பாட்டி. நீ என்ன வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் வப்பாட்டம் தானே? வேண்டா, கல்யாணமே செஞ்சுக்கலாம். கல்யாணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டு படுக்கை அறையில ஆரம்பிக்கணும். நீ ஆரம்பத்திலே முடிக்க பாக்குற. ரத்னம், ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க மனமேடையில உட்கார்ந்தனா அம்மி நகர்ந்துடும், அருந்ததி விழுந்துடும், அக்னி அணைஞ்சிடும். வர்ற என்னங்க வேணும் பொண்ணு ஒருத்தி பொண்ணெல்லாம் இங்க விக்கிறது இல்ல. அதுக்குன்னு தனியா ஆளுங்க இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க. அண்ணா, அதுக்கு நான் ஆள் இல்ல, புறப்படு. கஸ்தூரின்னு ஒரு பொண்ணு வரும், வரலாம். வந்த உடனே உடனே கைதம் போட சொல்ற நகர்றீங்களா? இந்த வயசுல